ஸோ சி க்ரோமேட்டிக் ஸ்கேல் வந்து கீபோர்டில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஸோ கீபோர்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ரோனாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எதுக்கு சார் அப்படின்னா, மெட்ரோனாம் வந்து உங்களுக்கு டைம், அந்த டைமில் வாசிக்கணும், அந்த பீட்டில் வாசிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. தென் டெம்போ, டெம்போனா என்ன சார் அப்படின்னா, அதுதான் பல்ஸு. இப்போ அந்த டெம்போ வந்து ஸ்பீடு, என்ன ஸ்பீடுக்கு வாசிக்க முடியும், அதனால் எந்த ஸ்பீடுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு. எப்பயுமே நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்லோவாக 80 வச்சு டெம்போ ஆன் பண்ணி 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, இட் கோஸ் ஆன். ஓகே. ஸோ இந்த மெட்ரோனாமில் ஒன்றுக்கு மட்டும் கிளிங் அப்படின்னு சவுண்டு கேட்கும், மற்றதெல்லாம் டா டான்னு கேட்கும். ஸோ அந்த ஒன்னுக்கு நீங்கள் கரெக்டாக எடுத்து 1, 2, 3, 4 சொன்ன உடனே நீங்கள் எடுத்துக்கலாம் ஈஸியாக. ஓகே, ரைட். 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4. ஸோ இந்த டெம்போ வந்து என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுது ஈஸியாக அப்படின்னா, நீங்கள் +20 இது பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 80 நவ் 100. ஓகே, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4. ஓகே, இதுவும் ஈஸியாக இருக்குது சார் அப்படின்னா +20, 120 நவ் 120. 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4. ஸோ எப்பயுமே முடிக்கிறப்ப நீங்கள் 4 counts இந்த நோட்டுக்கு கொடுத்தீங்கன்னா, லாங் நோட்டு, லாங் நோட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா என் ஸ்மூத்லி. ஓகே, நான் ப்ராக்டிஸ் வெல், நான் இப்போ வாட்சது வந்து ஆக்டிவாக தான் வச்சேன். இதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன், டெம்போ நவ் 140 ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட்.